ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு அபி தலைமையில் வந்துட்டு மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அவர் நடந்த மேட்ச் எல்லாமே அபி கேஷுவலாக வரலாம் ஓகேவா. ஆனால் விளாட எல்லா மேட்சுமே வந்துட்டு தோல்வியெல்லாம் கிடையாது, அது ஒரு மானங்கட்ட படுந்தோல்வியெல்லாம் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு அபி தந்தா வந்து நான் கேப்டனாக இருக்கேன் என் ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து இப்போ வந்து டீம் அடிக்க போகிறார். ஒட்டு மொத்தமாக எனக்கு 12 பேர் இருக்கும் இன்க்ளூடிங் ஆல். சும்மா ஒரு ரொட்டேட் பண்ணி காமிங்க எல்லாருக்குமே. கேமராமேன் காமிச்சு கஷ்டப்படுறேன். வேணாண்டா ஏய் அப்பா அடி அடடா லட்சம் என்ன யோசிக்கிற நீ ஒழுங்கா டாஸ் ஜெயிச்சு காட்டுறோம். அவர் நான் இல்லாத ஐ மீன் நான் இல்லாதனால இல்ல, இருக்கும்போது அவர் ஜெயிச்சிட்டாரு. என்ன பண்ற ஏது இப்ப பேசு. இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம். ஸ்ரீராம் ப்ரோகம் கேமரா கொடு. என் ஃபோன் வெளியே இருக்கு பாரு விமானே, என் ஃபோன் வெளியே இருக்கு வாங்கினோயா. நான் தான் வச்சுட்டு வந்தேன் மாமா. சூர்யா ஓடு ஓடு வெயிட் பண்ணு டைட் ஒன் வைடு ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கோர் 24 24 இருப்பா டிஸ்கஸ் பண்றோம். அபி எதா பண்ணு போட்டுக்க. அபி மூணு மேட்ச் தோத்துட்டோம், தயவு செஞ்சு எதாவது பண்ணு, அசிங்கப்படுத்தாத. மூணு மேட்ச் நீ எதாவது பண்ணியா? போடா போடா வேலையா போடுறா போடா. பவுலர் ரெண்டு தெரியும், பேட்டிங் தெரியும், பவுலர் தெரியும், ஸ்ரீராமன் தெரியும். முன்னாடி பேர் நந்தா
நந்தா லைட்ட முன்னாடி பேர நந்தா நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் இந்த பால்ல அவுட்டாற ஏய் டு ஆர் டைடா நான் டை நீ டு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அவுட் அந்த டீம்ல வண்டி இருக்கானா 30-30 ஓசை சரியில்லையே ஐயோ Hi. 4 36 ஆ ஒரு சிங்கிள் ஒரு ஆ 35 என்ன அப்போ 4 ஆ நோ பால் நோ பால் வெக்கமே இல்லையடா வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா எல்லா டைம்லயும் நான் அடி நேரா Wow!
இதுல ஏதோ பேச்சுங்க இருக்கு. என்ன இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி தூக்குல தங்க போறீங்களா? புதுசா தோகிற மாதிரியே சொல்லுங்க அவங்களை அடுத்த